அப்போ வந்து அனலாக் அனலாக்னா ஃபிலிம் ஓடும், ஃபிலிம் ஓடும், கேமரா ஆன் பண்ணினா சவுண்ட் ஓடும். அப்புறம் ஆக்ஷன் சொல்லுவாங்க, அந்த கிர்ன்னு சவுண்ட்லேயே நீங்கள் நடிக்கணும். ஓகே, கரெக்டாக கட் பண்ணவுடனே கிர்ன்னு சத்தத்தை ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ 24 frames per second ஓடும் அது. ஓகே, நீங்கள் சரியாக ரெண்டு டேக் வாங்கினீங்க, மூணு டேக் வாங்கினா ஃபிலிம் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியுதா? இப்போ வந்து நம்ம ஈஸியாக மெமரி டெலீட் பண்ணிடலாம். இப்போ டெலீட் பண்ணிடலாம். ஆமாம். ஸோ அனலாகில் இருக்க டிஃப்ரென்ஸு டிஜிட்டலில் இருக்க டிஃப்ரென்ஸு என்டையர்லி வேறு. ஓகே. ஸோ அது அதுக்கப்புறம் பேனாவிஷன் கேமராலாம் வந்தது. பேனாவிஷன் கேமராவும் ஃபிலிம் தான், ஆனால் நோ சவுண்டு. ஓகே ஓகே. ஹாலிவுட்டில் அப்புறம் அந்த டைமில் வந்து அதுக்கப்புறம் இப்போ டிஜிட்டலைசேஷன் வந்தது, பிக்சல் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்துருச்சு. முன்னெல்லாம் என்ன கேமராமேன்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ ப்ரிசைஸாக வேலை செய்யணும்.